எஸ்ஜே ஆர்கானிக்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலை நியூவாக பார்த்துட்டு இருக்கவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா எஸ்ஜே ஆர்கானிக்ஸ் சார்பில் மந்த்லி ஒன்ஸ் நம்ம ஆஃபர் பண்ணுவோங்க. அந்த ஆஃபர் நீங்கள் மிஸ் பண்ணிடாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மக்கிட்ட 100க்கும் அதிகமான நாட்டு ரக காய்கறி விதைகள், க்ரோபேக்ஸ், ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸ், ட்ரைன்செல் மேக், கொக்கோபிட் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வேணுங்கிறத வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். கொரியர் சர்வீஸ் அண்ட் பார்சல் சர்வீஸ் ரெண்டுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வேணுங்கிற சர்வீஸில் நாங்கள் டிஸ்பேச் பண்ணி கொடுத்துடுவோம். வித்தியாசமாக தேங்காய்க்குள்ள என்னவோ போட்டுட்ருக்காங்களேன்னு பார்க்குறீங்களா? ஆக்சுவலி நேற்று எங்கள் ஏரியா ஃபெஸ்டிவலுங்க. சேலம் சைடு இருக்கிற எல்லாருக்கும் இது தெரியும். ஆடி ஒன்று வந்து தேங்காய் சுடுறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சபரிமலைக்கெல்லாம் இருமுடி கட்டும் போது தேங்காய் வந்து நல்லா சுரண்டி எடுத்துடுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி சுரண்டிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சின்ன ஹோல் அந்த தேங்காயில் போட்டுட்டு அதில் பார்த்திங்க அப்படின்னா அவுல், எள், நம்ம சட்னிக்கு போடுற அந்த கடலை, அது இல்லாமல் நாட்டு சக்கரை, பாசிப்பருப்பு, அந்த மாதிரி வந்து எல்லாம் அதுக்குள்ளே போட்டு அந்த தேங்காய்க்குள்ளே இருக்கும் இல்லைங்களா அந்த தண்ணி ஃபஸ்ட்டே நம்ம வெளியில் எடுத்துருப்போம் இல்லைங்களா, அதை அதுக்கப்புறம் அதில் ஊற்றி ஊற வச்சுடுவோம். கொஞ்சம் நேரம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் மாதிரி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அதை வந்து நெருப்பில் நாங்கள் சுடுவோம். சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஈரோடு இந்த பக்கம்லாம் வந்து இது ஓரளவு தெரியும். இந்த தேங்காயை சுடுற அந்த குச்சி வந்து அழிஞ்சி குச்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த ஒரு குச்சியை தான் இதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, வேறு எந்த வெரைட்டி ஆஃப் குச்சியும் இதுக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க. சேலம் பக்கமே பார்த்திங்கன்னா எல்லாருமே தேங்காய் சுட மாட்டாங்க. சிவன் வழிபாடு பண்ணுவாங்க இல்லைங்களா, அவங்க வந்து தேங்காயில் முக்கன் இருக்கிறதுனால அதை சிவனாக நினச்சி அதை வந்து அவங்க சுடமாட்டாங்க. பட் மற்ற நம்ம முருகன் அந்த மாதிரியெல்லாம் கும்பிடுறவங்க இருப்பாங்க பார்த்திங்களா, அவங்களாம் வந்து கும்பிடுவாங்க. அந்த ஃபுல்லாக அது ரப்பனதுக்கப்புறம் அந்த தேங்காய் தண்ணியெல்லாம் ஊற்றி கொஞ்சம் ஊற வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி மஞ்சளெல்லாம் பூசி அந்த அழிஞ்சு குச்சியில் வந்து சொருகி வச்சுடுவோம். இதுக்கப்புறம் தான் வந்து தேங்காய் சுடுவோம். நாங்கள் ஒரு ஈவினிங் வாக்கில் தான் நாங்கள் சுடுவோம். வெளியில் ஸ்பேஸ் இல்லை, சுடுறதுக்கு இடம் இல்லை, அந்த மாதிரி இருக்கிறவங்க கேஸ்லேயே கூட சுட்டுக்கிறாங்க. நாங்கள் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் குட்டியாக விறகு போட்டு சுட்டு எடுத்துடுவோம். இயர்லி ஒன்ஸ் தான் வந்து இந்த மாதிரி செய்வோம். இந்த மாதிரி நம்ம தேங்காய் சுட்டதுக்கப்புறம் அதை பிள்ளையார் கோவிலில் கொணர்பை வச்சு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து உடச்சி வீட்டில் சாப்பிடுவோம். யூஸ்வலாக இதை வந்து நாங்கள் தோட்டத்தில் செய்வோம். பட் நேற்று இங்கே சேலமில் நல்ல மழை, அதனால் வந்துட்டு சரி வீட்டுக்கு பக்கத்துலேயே செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சது. தேங்காய் சுடுற இந்த பண்டிகை வந்து புராண காலத்தோட தொடர்புடையது அப்படின்றாங்க. இந்த மகாபாரத போர் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த மாதிரி வந்து பிள்ளையாருக்கெல்லாம் வச்சு படைச்சிட்டு அதுக்கப்புறம் போர் தொடங்கினதாக ஒரு செய்தி சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை என்னன்றது எங்களுக்கு தெரியல, பட் வழி வழியாக வந்த செய்தி இந்த மாதிரி தான் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம எவ்வளோ பெரிய மாலில் வந்து குழந்தைங்களுக்கு எல்லாமே வாங்கி கொடுத்தாலும் இந்த மாதிரி பழங்காலத்து பண்டிகைகளையும் வந்து குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். அப்போ தான் வந்து அவங்களுக்கு இது தெரியும். ஆக்சுவலி எங்கள் குட்டி பாப்பாவுக்கு கால் வலி ஆரம்பிச்சிருச்சு, அவளால் நிற்க முடியல. சரி நான் உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு தான் சுட்டிட்டு இருந்தாங்க. இதை ஏன் இப்போ இந்த இடத்துல சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர் குழந்தைங்கள வளர்க்கும் போது செல்லம் கொடுக்குறோம் அப்படின்ற பேரில் என் குழந்தை அது செய்யாது, என் குழந்தைக்கு இது தெரியவே தெரியாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. உண்மையிலேயே அந்த மாதிரி குழந்தைங்கள பழக்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் குழந்தைங்களுக்கு என்னென்ன சொல்லிக் கொடுக்க முடியுமோ அதெல்லாம் சொல்லிக் கொடுங்க. ஒரு சில பேரண்ட்ஸ்லாம் என் குழந்தைக்கு சுடுதண்ணி கூட வைக்க தெரியாது அப்படின்றாங்க, அந்த மாதிரி பழக்காதீங்க. கொஞ்சமாவது அவங்க அவங்களோட வேலைகளை செஞ்சு கற்றுக்கட்டும். தேங்காய் இந்த மாதிரி சுட்டதுக்கப்புறம் ஆகிடும். இது வந்து ஆக்சுவலி சாப்பிடும்போது நல்ல டேஸ்டியாக இருக்கும். உள்ளே நம்ம போட்ட அந்த அவுள், பாசிப்பருப்பு, அதுக்கப்புறம் அந்த பொட்டுக்கடல, அந்த வெள்ளம் எல்லாம் சேரும் போது அந்த உள்ளே இருக்கிற அந்த பொருளும் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். தேங்காய் சுட்டதுக்கப்புறம் அதோடய டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாவே இருக்கும். கோவிலுக்கு போயிட்டு நாங்கள் உடச்சி வச்சு சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட்ருவோம். எங்கள் ஊர் ஸ்பெஷலாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப ஹாப்பிங்க. இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது பிளான்ட் பார்த்திங்க அப்படின்னா வாடாமல்லி. வாடாமல்லி வந்து வாடாமல்லி கலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு கலர் தான் நாம் சொல்லுவோம். ஆனால் இன்றைக்கி வந்து ஹைப்ரிட்டில் நிறைய கலர்ஸ் வந்திருக்கு. ஒயிட்டு, லைட் பிங்க்கு, பேபி பிங்க்கு, ரெட்டு, ஸ்ட்ராபெரி ரெட்டு, அந்த மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்குது. நம்மக்கிட்ட பார்த்திங்க அப்படின்னா சேல்ஸுக்கு வந்து லைட் பிங்க்கு அண்ட் டார்க் பிங்க்கு ஒயிட் இந்த மூணு கலரும் கலந்த மாதிரி தான் நாங்கள் சேல்ஸ்க்கு கொடுத்துருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தரையில் இருக்க ஒயிட் கலர் வாடாமல்லி பிளான்ட்டு. இதில் இருக்க சீட்ஸ் எடுத்து தான் உங்களுக்கு நாங்கள் இப்போ சேல்ஸ்க்கு கொடுத்துருக்கோம். இது வந்து ஜெர்மினேஷன் பவர் வந்து கொஞ்சம் கம்மி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பட் எங்களுக்கு அந்த மாதிரி தெரியல. ஒருவேளை போட்டிங் மிக்ஸில் ஏதாவது சொதப்பல் நடக்கும் போது அந்த மாதிரி இருக்கோ என்னவோ.
நாங்கள் போட்டப்போ எங்களுக்கு வந்து ஜெர்மினேஷன் நல்லா தான் இருந்தது. இதில் இருக்க இந்த சீடு எடுத்து நாங்கள் ஜெர்மினேஷன் செக் பண்ணிவிட்டு தான் இப்போ சேலுக்கு கொண்டுட்டு வந்திருக்கோம். வாடாமல்லி அப்படிங்கும் போதே உங்களுக்கு தெரியும் அது ஆக்சுவலி வாடவே வாடாது, நமக்கு எப்போ பார்த்தாலும் அந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரியான ஒரு லுக்கில் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ டெரஸ் கார்டனில் வந்து இதுவும் நிறைய பேர் இப்போ லைக் பண்ணுறாங்க. இதுலேயும் மல்டி கலர்ஸ் வந்துட்டதுனால இதுவும் நிறைய பேர் லைக் பண்ணுறாங்க. பார்க்கும்போதே உங்களுக்கு அவ்வளோ அந்த ப்யூர் ஒயிட்டு அந்த ஒரு எப்படி சொல்லுவோம் ஒரு அட்ராக்ஷன் ஆஃப் ஐ கேச்சிங் கலர்ஸ்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி அழகாக இருக்கும். கண்டினியூஸாக ரெய்னியாக இருக்கிற டைம் நீங்கள் வந்து சீட்ஸ் போடாதீங்க. அந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா சீட்ஸ் வந்து தனியாக எங்கேயாவது எடுத்து வைங்க. அந்த கண்டினியூஸ் ரெயினில் இருக்கும் போது கண்டிப்பாக சம் சீட்ஸ் வந்து அழுகி போக சான்சஸ் இருக்குது. இந்த வாடாமல்லி பிளான்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த ஃபெர்டிலைசர் தான் கொடுக்கணும், இந்த மாதிரி ஒரு கிளைமேட்டில் தான் இது வரும் அப்படின்லாம் கிடையாது. சம்மர் அண்ட் வின்டர் ரெண்டுலேயுமே நமக்கு ஈஸியாக வளரக்கூடியது. இதுக்கு சீசன் அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது. ஆல் சீசன் எந்த டைம் நீங்கள் வச்சிங்கனாலும் செடி போட்டதுலேருந்து ஒரு 45 days உங்களுக்கு வந்து ஃப்ளவரிங் வர ஸ்டார்ட் ஆகிடும். எப்பவும் சொல்கிற மாதிரி மற்ற செடி காய்கறி செடிகளுக்கு என்ன ஃபெர்டிலைசர் கொடுக்குறீங்களோ அதில் ஏதோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வர்றதை வந்து இதுக்கு கொடுக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இதுலேயே வந்து செடி முளைச்சி எங்களுக்கு வந்திருக்கு. நாங்கள் அதை அப்படியே விட்டுட்டோம், உங்களுக்கு பாருங்கள் அது க்ளோஸ்அப்லாம் காட்டியிருக்கோம். செடி வந்து அந்த இடத்துல முளைக்குது, அந்த விதையிலேருந்து எங்களுக்கு முளைச்சி அதிலருந்தே வருது. நாங்கள் அந்த பிளான்ட் எடுத்து கூட நட்டு வச்சுருக்கோம் புதுசாக. எப்போவுமே உங்களுக்கு வந்து பூக்கள் அங்கே பார்த்தீங்க இல்லைங்களா, நல்லா அந்த ஒரு தளிர் நல்லா தெரியுது. எப்போவுமே பூக்கள் வந்து உங்களுக்கு பெருசாக வரணும் அப்படின்னா நீங்கள் போன்மீல் வந்து கொஞ்சம் போடலாம். இது ஒரு 10-inch பாட்டு மாதிரி சின்ன பாட்டு தான், அங்கே உங்களுக்கு காட்டணும் இல்லைங்களா சின்ன சின்னதாக. அந்த பூவை அப்படியே கொண்டுட்டு வந்து இங்கே போட்டோம். இதில் போட்ட வாட்டி பட்டிருந்தீங்கன்னா எல்லா செடியும் கொஞ்சம் முளைச்சி அதுவுமே இப்போ பூவோட ஸ்டேஜில் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஒயிட் கலரு வாடாமல்லி வந்து உங்களுக்கு தெரியும். சாயில் வந்து அப்பப்போ லூஸ் பண்ணி விடுங்க, அது சும்மா கிளறி விடுவோம்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி கிளறி விடுங்க. போன்மீல் நீங்கள் போடுங்க. அதுக்கப்புறம் இது வந்து பெரிய பூச்சி தாக்குதல் தான் எதுவும் கிடையாது, அப்படியே தானாக வளரும். இருந்தாலும் மற்ற செடிங்களுக்கு அடிக்கும் போது அந்த நீம் ஆயில் மாதிரி ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபரில் ஆர்டரு பண்ணவங்களுக்கு டியூஸ்டே ஆர் வென்னஸ்டே கையில் கிடைக்கிற மாதிரி நாங்கள் டிஸ்பேச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலி நேற்று பண்டிகை அப்படின்றதுனால ஸ்டாஃப்ஸ் லீவு, ஸோ இன்றைக்கி வந்து போட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பூக்கள் பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து சிங்கிள் கலர் சேல் போடலைங்க. இந்த ஜினியா, அந்த வாடாமல்லி, மேரிகோல்டு இதெல்லாம் வந்து சிங்கிள் கலர் போடல. எல்லாமே மல்டி கலர் மாதிரி உள்ளே போட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு அதில் ஒரு ஒரு செடி வந்தால் கூட யூஸாக இருக்குமே அப்படின்ற மாதிரி மல்டி கலர் தான் போட்டிருக்கோம். வாடாமல்லியோட பாட்டிங் மிக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பங்கு கொக்கோபிட், ஒரு பங்கு கார்டன் சாயில் ஆர் ரெட் சாயில், அதுக்கப்புறம் ஒரு பங்கு வர்மி கம்போஸ்ட் அப்படின்னா கவுடங் மேனூர், இது கூட ஒரு கைப்பிடி வேப்ப புண்ணாக்கு போட்டுக்குங்க. வாடாமல்லி செடின்னு இல்லை, எந்த பூச்செடிகளாக இருந்தாலும் சரி நீங்கள் அது கூட ஒரு ஸ்பூன் எப்சம் சால்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா பூக்களுக்கு பொறுத்த வரைக்கும் பாட்டிங் மிக்ஸோடு நீங்கள் எப்சம் சால்ட்டை ஆட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த செடியோட க்ரோத் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், உங்களுக்கு பூக்கள் வந்து நல்லா பெருசு பெருசாக கிடைக்கும். வாடாமல்லி செடிக்கு வந்து உங்களுக்கு நிறைய ஸ்பேஸ் தேவை அப்படின்னு கிடையாது, ஒரு சின்ன பாட்டில் கூட நீங்கள் வந்து பால்கனியில் கூட வச்சுக்கலாம். இதுக்கு வந்து சன்லைட் வந்து தேவை தான், ஒரு 4-5 hours சன்லைட் தேவை. ஓவர் வாட்டரிங் பண்ணிங்க அப்படின்னா செடி அழுகிடும். ஸோ அந்த சாயில் வந்து ட்ரையாக இருக்கா அந்த மாதிரி செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வாட்டர் விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். வீடியோ பொறுமையாக வாட்ச் பண்ண அனைவருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ.